அனைவருக்கும் வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் டி அவர்கள் எழுதிய பட்டணமா பட்டிக்காடா என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நாம் வாசிக்க போறோம் உலக போர் ஆரம்பித்த சமயத்துல சென்னை மேல குண்டு போட்டுருவாங்கன்னு பயந்து சென்னையில் இருந்த பல குடும்பங்கள் கிராமத்தை நோக்கி இடம் பெயர்ந்தாங்க அந்த மாதிரி கிராமத்துக்கு போன ஒரு வக்கீலின் குடும்பத்தை பற்றி தான் இந்த கதை சொல்லுது கதைகளை போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள் கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம் மாலை ஐந்து மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்த மூர்த்தி சட்டையையும் கோட்டையும் கலற்றி ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு நாற்காலியில் அமர்ந்ததும் விமலா காப்பியை கொண்டு வந்து எதிரே இருந்த மேஜை மேல் வைத்தார் மூர்த்தி எப்போதும் போல் கலகலவென்று பேசவில்லை அவனுடைய முகத்தில் ஆயாசம் குடிகொண்டிருந்தது ஏன் இப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஏதாவது கேஸ் தோத்து போயிருச்சா என்று பரிவுடன் கேட்டாள் விமலா கேஸ் தோத்தா வருத்தப்பட வேண்டியதும் ஜெயிச்சா சந்தோஷப்பட வேண்டியதும் கட்சிக்காரன் தானே வக்கீலுக்கு என்ன வந்தது அதெல்லாம் ஒன்னும் இல்ல நாம இந்த ஊரை விட்டு ஓடி போக வேண்டிய காலந்தான் நெருங்கி வந்துருச்சு என்ன சொல்றீங்க நிஜமாதான் சொல்றீங்களா என்று திடுக்கிட்டபடி கேட்டாள் விமலா சந்தேகமே இல்லாம இதோ அதோன்னு இருந்ததெல்லாம் போயிருச்சு ஒரு வாரத்துக்குள்ள மூட்டை கட்ட சொல்லிட்டாங்க அருகில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து அப்படியே அசந்து போய்விட்டாள் விமலா சற்று நேரத்துக்கு பிறகு அவளுடைய உதடுகள் அசைந்தன அட பாவி என்ற வார்த்தைகள் மெல்லிய குரலில் வெளிவந்தன ஏய் என்ன நீ என்னையா திட்ற என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் மூர்த்தி ஆமா உங்களை திட்டுறேன் அந்த பாழா போன ஜப்பான் ஜெர்மனிக்காரனையும் தான் அவனுங்க எல்லாம் நாசமா போக ஏ அப்பா நீ பல்ல கடிக்கிறதையும் கைவிரல பார்த்தா எதிரிகள் நேர்ல இருந்தா உடனே பஸ்பம் ஆயிருவாங்க போல இருக்கே என்று கலதலவென்று சிரித்தான் மூர்த்தி சிணுங்கின மாதிரி சலுகையுடன் பேசினாள் விமலா அவளுடைய தோனி வர வர அழுகையை எட்டிப்பிடிக்க ஆரம்பித்தது புடவை தலைப்பால் கண்ணை கசக்கிக் கொண்டாள் நீங்க இத்தனை நாளா விளையாட்டுக்கு தான் சொல்றீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசியில அது நிச்சயமா போச்சு இந்த ஊர்ல இத்தனை நாள் இருந்துட்டு இன்னொரு ஊர்ல அதுவும் பட்டிக்காட்டுல போய் எப்படிங்க இருக்கிறது என்னால முடியாது அடி அசடே இதுக்கு போய் யாராவது இப்படி வருத்தப்படுவாங்களா கொஞ்ச நாள் அங்க போய் இருந்துட்டு இந்த யுத்த பயம் எல்லாம் தீர்ந்த பிறகு மறுபடியும் இங்க வந்துடலாம் எல்லாரும் பிறந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க நீ என்னவோ கஷ்டப்படுறியே உசுருக்கு மிஞ்சித்தான் மற்றதெல்லாம் எல்லாரையும் போல நாமும் கிராமத்துல போய் கொஞ்ச காலம் இருக்க வேண்டியது கட்டாயமா இருக்கு உசுறு என்ன வெள்ளமா ஆறுலையும் சாவு நூறுலையும் சாவுதானே இருக்கிற வரைக்கும் சுகமா இருப்போம் கிராமத்துல எல்லாம் யாரால கஷ்டப்பட முடியும் அங்க தெருவுல நாயும் பூனையும் தான் ஓடும் அஸ்தமனம் ஆயிருச்சுன்னா கும் இருக்கும் நரிகள் ஊளையிடும் மழை பெஞ்சா வீட்டை சுத்தி கொல்லையிலையும் குட்டையிலையும் மடத்த வழிகள் கூடிக்கிட்டு சத்தம் போடும் அங்க போனா படிக்க ஒரு பத்திரிக்கை கிடைக்குமா ஒரு பார்க்கு சினிமான்னு போக முடியுமா ஒரு லேடிஸ் கிளப்பு பீச்சு ரேடியோ ஒரு இழவும் கிடையாது முதல்ல நாலு வார்த்தை பேச நல்ல மனுஷங்க தான் அங்க இருக்காங்களா பெட்டி பாம்பு மாதிரி அடங்கி கிடக்கணும் பாட்டிமார்கள் தான் ஊர்ல அமர்க்களப்படும் என் வயசு பெண்கள் எல்லாம் வீட்டுல அடுப்பை ஊதிக்கிட்டு மூணாங்கட்லயோ இல்ல மாட்டு அடைஞ்சு கிடப்பாங்க ஒரு பிராணியை கூட மருந்துக்கு கூட கண்ணால பாக்க முடியாது அங்க போய் நான் எப்படித்தான் இருப்பேன் நினைச்சு பாக்கிறப்பவே எனக்கு பயமா இருக்கே மூக்கால் அழுதால் விமலா இதோ பாரு விமலா ராம இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்திங்கிற மாதிரி காலத்துக்கு ஏற்க நாம அனுசரிச்சு நடந்துக்க வேண்டியதுதான்

போஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வரலாம் என்றெல்லாம் தன் மனைவியை சமாதானப்படுத்தினான் மூர்த்தி ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் அர்ச்சனை செய்து கொண்டே ஒருவாறு ஆறுதல் அடைந்த விமலா கடிதத்தை படித்துவிட்டு அதை ஒட்டி கொண்டு வந்தாள் இருவரும் கடற்கரைக்கு சென்று விட்டு திரும்பினார்கள் தஞ்சை ஜில்லாவில் குடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் அழகாக அமைந்த சோலை சூழ்ந்த கிராமம்தான் வேலம்பட்டி கிராமத்தின் வடபுறம் குடமுருட்டியும் தென்புறம் வெண்ணாற்றின் சிற்றாரும் ஓடிக்கொண்டிருக்கும் கிழக்கே ஆறு மைலுக்கு அப்பால் வேலூர் கிராமம் மேற்கே ஒன்பது மைல் தூரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் சுத்தப்பட்டிக்காடு என்று ஒரு ஊரை சொல்ல வேண்டுமானால் அதற்கு வேலம்பட்டி மிகவும் பொருத்தமானதுதான் அந்த ஊரில் நூற்றுக்கு குறைவான வீடுகளே உண்டு அங்கிருக்கும் மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்கள்தான் ஆனாலும் உலகம் இவ்வளவு நவநாகரீகத்தில் மிதந்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலும் கூட அந்த ஊரார் பண்டைய நாகரிகத்தின் அடிவாரத்திலேயேதான் இருந்து வந்தார்கள் இருபுறமும் நதிகளும் வானளாவும் மரங்களும் கோயில் குளங்களும் என்ற பயிர் நிறைந்த வயல்களும் பசுக்கூட்டம் காளை கூட்டங்களும் இவற்றையே வாழ்க்கையாகவும் அந்த கிராமத்தையே சொர்க்கமாகவும் அங்கே இருந்தவர்கள் கருதி போற்றி வந்தார்கள் ஆனால் நகரத்திலிருந்து செல்பவர்களுக்கு அந்த ஊர் கசக்கத்தான் செய்யும் வேலம்பட்டி கிராமத்திற்கு பெரிய மிராசுதார் வேம்பு அவருக்கு கமலம் விமலம் என்று இரண்டே பெண்கள் வேம்புவின் மைத்துனன் நாகசாமி பம்பாய் மில்லில் மேனேஜராக இருந்தார் சிறு குழந்தை முதல் விமலா தான் வளர்ந்தாள் தமிழ் ஆங்கிலம் சங்கீதம் இவற்றில் தேர்ச்சியடைந்திருந்தாள் கமலத்திற்கு பதினைந்தாவது வயதில் கல்யாணம் நடந்தது தனக்கு ஆண் பிள்ளை இல்லாததால் தன் தங்கை பிள்ளை கோதண்டராமனுக்கே கமலத்தை திருமணம் செய்து கொடுத்து தன் வீட்டோடு வைத்துக் கொண்டார் வேம்பு கமலத்துக்கு எழுத்து வாசனையே கிடையாது கோதண்டராமன் நான்காம் படித்தவன் பக்கத்து கிராமத்தில் இருந்த ஒரு பணக்காரரின் பிள்ளையை விமலாவுக்காக பேசிவிட்டு பம்பாய்க்கு கடிதம் எழுதி உடனே விமலாவை அழைத்து கொண்டு வந்தால் இரண்டு கல்யாணங்களையும் சேர்த்தே செய்து விடலாம் என்று தெரிவித்தார் வேம்பு விமலா அப்போது கல்யாணமே வேண்டாம் என்பதாகவும் அப்படி கல்யாணம் செய்து கொள்வதாயிருந்தாலும் படிக்காத பிள்ளைக்கு தான் வாழ்க்கைப்பட முடியாது என்று கூறுவதாகவும் நாகசாமி எழுதியிருந்தார் ஆகவே நாகசாமி அவன் மனைவி விமலா மூன்று பேரும் கமலாவின் கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்துவிட்டு மறுநாள் பம்பாய்க்கு சென்று விட்டார்கள் இத்தனை காலம் பிரிந்திருந்தது போதும் இனியாவது எங்களுடன் தங்கிவிடு என்று எவ்வளவோ தூரம் பெற்றோர் வற்புறுத்தியும் தான் அப்போது மூன்றாவது பாரத்தில் படித்துக் கொண்டிருப்பதாகவும் எப்படியும் ஸ்கூல் வரை படித்தே தீர வேண்டும் என்றும் நடுவில் கிராமத்தில் தங்கினால் படிப்பு வீணாகிவிடும் என்றும் கூறிவிட்டு மாமன் கூடவே திரும்ப பம்பாய்க்கு புறப்பட்டு சென்று விட்டாள் விமலா விவரம் தெரியாத நாளிலிருந்து வயது வரை பம்பாய் நகரத்திலேயே வளர்ந்து முழுக்க முழுக்க நவநாகரிகத்தில் ஈடுபட்டிருந்த விமலாவுக்கு வேலம் பட்டி ஏதோ ஒரு தனியான பிரதேசம் போலவும் கிராமவாசிகள் மனித வர்க்கத்திலேயே சேராதவர்கள் போலவும் அவளுக்கு தோற்றமளித்தார்கள் மூன்று நாட்களும் முள்மேல் இருப்பது மாதிரி இருந்தது அவளுக்கு எப்போது இந்த ஊரை விட்டு போவோம் என்ற வீட்டை விட்டு புறப்பட்டவள் ஸ்டேஷனில் வந்த நல்ல மூச்சு விட்டாள் இனி கொண்டும் கிராமத்தில் அடியெடுத்து வைப்பதில்லை கிராமவாசிகள் முகத்தில் விழிப்பதில்லை திருமணம் என்று செய்து கொண்டால் படித்து உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு நவநாகரிக இளைஞனைத்தான் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் கன்னியாகவே காலம் கழிப்பது என்றெல்லாம் தீவிர சங்கல்பம் செய்து கொண்டு விமலாவுக்கு தெய்வம் அவள் நினைத்த மாதிரியே பாலித்தது நாகசாமியின் மைத்துனன் ராமமூர்த்தி பாஸ் செய்துவிட்டு வக்கீல் கொண்டிருந்தான் சென்னையில் அவனுக்கு சொந்த வீடு இருந்தது நாகசாமியின் முயற்சியால் ராமமூர்த்திக்கும் விமலாவுக்கும் சென்னையிலேயே திருமணம் நடந்தது விமலாவின் தந்தை வேம்புவுக்கும் இதில் பூரண சம்மதம்தான் அது முதலாக விமலா மூர்த்தியுடன் சென்னையிலேயே குடித்தனம் நடத்தி வருகிறாள் ஆனால் கடவுளின் யாரால் அறிய முடியும் விமலா கிராமத்தை புறக்கணித்தாளோ அதே கிராமத்திற்கு சென்று சிறிது காலம் தங்கும்படியான நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது பாவம் என்ன செய்வாள் அவள் மிகுந்த மன வருத்தத்துடன் ரயிலில் போய்கொண்டிருக்கிறாள் எங்க நேரம் ரொம்ப ஆயிருச்சா மணி எட்டு இருக்கும் போல இருக்கே அப்பவே என்னை எழுப்ப கூடாதா இந்த ரயில் போறது தொட்டிலாற்ற மாதிரி இருக்கா அதனால நல்லா அசந்து தூங்கிட்டேன் என்று சொல்லிக் கொண்டே எழுந்து உட்கார்ந்தாள் விமலா விடியற் மாயவரம் ஜங்ஷனில் காப்பி சாப்பிட்டுவிட்டு வண்டி மாறி அசதியால் சற்றே படுத்தவள் நன்றாக தூங்கிவிட்டாள் அப்போது மணி பதினொன்று குழந்தை போல் ஊர் வந்துருச்சா என்று மறுபடி மறுபடி கேட்டாள் இன்னும் ஆறு ஸ்டேஷன் இருக்கு என்றான் மூர்த்தி உடனே எழுந்து கூஜாவில் இருந்த தண்ணீரால் முகத்தை கழுவி தலையை பின்னி பவுடர் போட்டு குட்டிச்சூரியனை போல் நெற்றியில் ஒரு குங்குமத்தை வைத்துக் கொண்டாள் இடையிடையே மூர்த்தியையும் நீங்க தலை சிவிக்கலையா என்று கேட்டுக்கொண்டே கண்ணாடி சீப்பு முதலியவைகளை அவன் பக்கத்தில் வைத்தாள் இவள் எழுந்து எழுந்து உட்காருவதையும் பெட்டியை மூடி மூடி திறப்பதையும் அவள் செய்து கொண்டிருந்த அலங்காரங்களையும் பார்த்து வண்டியில் இருந்த மற்ற பிரயாணிகள் திறந்த வாய் மூடாமல் வினோதமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள் வண்டியும் குறித்த ஸ்டேஷனில் வந்து நின்றது விமலாவும் மூர்த்தியும் வண்டியிலிருந்து இறங்குவதற்குள் வாங்க மாப்பிள்ள வா விமலா என்று கூறிக்கொண்டே அங்கே வந்து நின்றான் கமலாவின் கணவன் கோதண்டராமன் அவன் பரம சாது அவனை கண்டதுமே விமலாவின் முகம் தானாகவே சுழித்துக் கொண்டது வண்டிக்காரன் ஜாம்களை கொண்டு போய் வண்டியில் வைத்தான் மூவரும் வண்டியில் ஏறிக்கொண்டார்கள் வண்டி புறப்பட்டது அதே சமயத்தில் கோதண்டராமனின் வார்த்தைகளும் உள்ளே இருந்து புறப்பட்டன சலசலவென்று ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் என்னென்னவோ உளறி கொட்டிக்கொண்டே கொண்டே வந்தான் மூர்த்தி அவனை லட்சியம் செய்து பதில் சொல்வது விமலாவுக்கு பிடிக்கவே இல்லை ஆனாலும் என்ன செய்து தொலைப்பது தலையெழுத்தே என்று வாயை முணுமுணுத்துக்கொண்டே எப்போது வீடு போய்ச் சேருவோம் இருந்தாள் அவள் அழுத்துக்கொண்டதற்கு ஏற்ற மாதிரி சில இடங்களில் கப்பிரோடு குழிகளில் வண்டி போகும்போது குலுக்கலாய் குலுக்கி அவளுடைய மெல்லிய மேனியை காயப்படுத்தியது சில இடங்களில் மணல் ரோடு முந்தைய நாள் பெய்த மழையால் ஒரே சேரும் சகதியுமாக இருந்தது அதில் வண்டி ஏறியும் இறங்கியும் மாடு இழுக்க முடியாமல் கஷ்டப்படும் இப்படிப்பட்ட உபதிரவங்களை எல்லாம் சகித்துக்கொண்டு பிற்பகல் மூன்று மணிக்கு ஊரை அடைந்தார்கள் வண்டி வீட்டு வாசலில் நின்றது பெரிய வீட்டு விமலா ரொம்ப நாளைக்கு பிறகு பிறந்த வீட்டுக்கு வரலாம் என்ற செய்தி அறிந்து ஊரார் யாவரும் அவளை காண அதிக ஆவலுடன் வண்டி வந்ததும் சூழ்ந்து கொண்டார்கள் திண்ணையில் விமலாவின் தந்தை வேம்பு சாய்ந்து உட்கார்ந்திருந்தார் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் கண்டதும் அன்புடன் வரவேற்றார் விமலா உள்ளே போனாள் மூர்த்தி திண்ணையில் சற்று நேரம் உட்கார்ந்தான் அவனிடம் மாமனாரும் மற்றவர்களும் சென்னையைப் பற்றியும் யுத்த விஷயங்களைப் பற்றியும் தெரிந்த வரையில் விசாரித்தார்கள் மூர்த்தி கர்வம் எதுவுமின்றி அடக்கத்துடன் அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார் உள்ளே சென்ற விமலாவை கமலாவும் தாயாரும் அன்புடன் வரவேற்றார்கள் உடன் என்ற அன்புக்காக மட்டும் அவர்களுடன் ஏதோ தவிர அவர்களுடைய புடவை கட்டும் தலைவிரி கோலமும் நகை அணிந்திருக்கும் லட்சணமும் விமலாவுக்கு பிடிக்கவில்லை விமலா கிராமத்துக்கு வந்து மாதம் ஒன்றுக்கு மேலாகியும் ஊரில் அவளை பற்றின பேச்சு ஓய்ந்த பாடில்லை அவள் தோட்டத்து பக்கம் போனால் காலுக்கு ஸ்லிப்பர் போட்டுக் கொள்வதை பற்றியும் புடவையை கொசுவம் வைக்காமலும் கை கடிகாரம் அணிந்திருப்பதும் கையில்லாத ரவிக்கை மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பதும் வைர தொங்கல் முதலிய நவீன ஆபரணத்தை அணிந்திருப்பதையும் பற்றி ஊர் மக்கள் அலசி அலசி வம்பளந்தார்கள் அதையெல்லாம் விட கிராமத்தாரின் கருத்தை கவர்ந்தது மூர்த்தியும் விமலாவும் மற்றவர்களுக்கு முன்னால் பகிரங்கமாக பேசி சிரித்துக் கொள்வதும் வெளியே உட்கார்ந்து கேரம்போர்டு விளையாடுவதும் தான் மூர்த்திக்கு அந்த கிராமம் மிகவும் பிடித்துவிட்டது மாமனாருடனும் கோதண்டராமனுடனும் சேர்ந்து வயல்வெளிக்கு போய் வரவும் பண்ணை வேலைகளை கவனிக்கவும் தொடங்கிவிட்டான் மாலையில் கிராமத்தாருடன் குளத்திற்கு சென்று கோயிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வரவும் ஆரம்பித்தான் விமலாவால் அவ்வளவு இலகுவாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை அதிகாலையில் எல்லோரும் எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்றால் திரும்ப எட்டு மணி ஆகிவிடும் அதற்கு பிறகுதான் காலை சாப்பாடு தோசை அல்லது அடை இதுதான் கிடைக்கும் காப்பி கிடையாது பகல் மூன்று மணிக்கு மேல் சில நாள் ஏதாவது தின்பண்டம் கிடைக்கும் இரவு எட்டு மணிக்கு தண்ணீர் விட்ட சாதம் மழை நாளில் மட்டும் ராத்திரி சமையல் உண்டு எண்ணெய் கொண்ட பெண்கள் குடத்தை இடுப்பில் எடுத்துக்கொண்டு தெருவோடு நடந்து ஆற்றுக்கு செல்வதை விமலா ஆச்சரியமாக பார்ப்பாள் ஆனால் அந்த ஊரார் இவள் ஒரு தனி அறையை பூட்டிக்கொண்டு உள்ளே குளிப்பதை பற்றி பரிகாசம் பண்ணினார்கள் இப்படியாக அந்த கிராமத்துவாசிகளுக்கும் விமலாவின் போக்குக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருந்தது யாருடனும் கலக்காமல் எத்தனை நாட்கள் தான் இருக்க முடியும் வந்த புதிதில் மூர்த்தியாவது விமலாவோடு இரவும் பகலும் பேசிக் கொண்டிருப்பான் வர வர அவனும் வெளிவிவகாரங்களில் ஈடுபட ஆரம்பித்து விட்டான் பத்திரிகைகளிலும் எப்போது பார்த்தாலும் என்ன இருக்கும் அவளுக்கும் அழுத்து போகவே யோசித்துப் பார்த்தாள் மன துணிவு கொண்டாள் அவளை பொறுத்தவரை அது அசாத்திய துணிச்சல்தான் நவீன ஆடை ஆபரணங்களை மூட்டை கட்டி ஒரு மூலையில் வைத்தாள் பதினெட்டு முழச்சேலையை கொசுவம் வைத்து கட்டி கொண்டாள் எடுத்து தலைவாரி கொண்டாள் கிராமத்தாரோடு பழக ஆரம்பித்தாள் அவளுடைய மூக்கு கண்ணாடி தொங்கட்டான் கை கடிகாரம் ஸ்லிப்பர் கோணல் வகிடு மாம்பழக் கொடுக்கு முதலியவை நீங்கினதும் கிராமத்தார் கண்களுக்கும் அவள் சாதாரண பெண்மணியாகவே தோற்றமளிக்க ஆரம்பித்தாள் அவர்களும் அவளுடன் பிரியமுடன் பழக ஆரம்பித்தார்கள் விமலாவும் ஆற்றில் குளிப்பது சமையல் வேலை கோயிலுக்கு போவது முதலிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தாள் ஊர் பெண்களுக்கு காலையில் படிப்பும் மாலையில் சங்கீதமும் கற்றுக் கொடுத்தாள் ஊருக்கேற்ற மாதிரி அவள் தன்னை மாற்றிக் கொண்டு விட்டதால் அவளுக்கு ஆத்ம திருப்தியும் உற்சாகமும் ஏற்பட ஆரம்பித்திருந்தன யோசித்தபோது இயற்கை அழகும் சுகபோகங்களும் நிறைந்து கிடக்கும் கிராம வாழ்க்கைக்கு நகர வாழ்க்கை ஒருபோதும் ஈடாகாது என்பதை தன்னாலேயே உணர்ந்தாள் விமலாவின் மாறுதலை கண்டு மூர்த்தி அவள் தந்தை வேம்பு கமலா அவள் தாய் கிராம மக்கள் முக்கியமாக அவளுடைய அத்தை கிழவி எல்லோரும் ஆனந்தமடைந்தார்கள் அப்போது தினசரிகளில் செய்திகள் வர ஆரம்பித்தன தற்காலிகமாக சென்னைக்கு எந்தவித போர் ஆபத்தும் இல்லை என்று முன்பு பதை பதைப்புடன் வாரி கொண்டு ஓடி வந்த குடும்பங்கள் பல திரும்பவும் சென்னைக்கு போக மூட்டையை கட்டி கொண்டு குடியேற ஆரம்பித்தன தன்னுடைய கட்சிக்காரர்களையும் கேஸ் கட்டுகளையும் எத்தனை நாள்தான் விட்டு வைக்க முடியும் பட்டணத்தில் போய் வழக்கு நடத்தினால் பணம் குவியும் இந்த கிராமத்தில் நிம்மதியாக இருந்து விடலாம் என்று எவ்வளவோ தோன்றினாலும் வரும்படி மோகத்தினால் மூர்த்திக்கும் சபலம் தட்டியது மறுபடியும் சென்னைக்கே போவதென்று தீர்மானித்து பிரயாணத்திற்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தான் தன்னுடைய தீர்மானத்தை மனைவி விமலாவிடமும் சொன்னான் ஏங்க நம்ம இங்கேயே இருந்துட்டா என்ன என்று கேட்டாள் அவள் இங்கேயே தங்குறதா அப்போ சம்பாத்தியத்துக்கு என்ன வழி என்று கேட்டான் மூர்த்தி சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க சம்பாதிக்க வேண்டியது அவசியம்தான் அந்த நாளில் ஏதோ நாம ரெண்டு பேருமே படிச்சிட்டோம் அதுக்காக உத்தியோகம் பண்ணியே ஆகணுமா அப்பாவுக்கு இருக்கிற சொத்து எல்லாம் எனக்கும் அக்காவுக்கும் தானே நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையா என்ன எதுக்காக சென்னைக்கு போகணும் எனக்கு இந்த கிராம வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நாம இங்கேயே தங்கிடுவோமே ஆனந்தமா வயலையும் வரப்பையும் கவனிச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கலாமே உங்கள மாதிரி படிச்சவங்களுக்கு பட்டணத்தை விட நூறு மடங்கு மதிப்பும் கௌரவமும் கிராமத்துல கிடைக்குமே நான் சொல்றத சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீங்க யோசிச்சு முடிவெடுங்க என்று ஒரு குட்டி பிரசங்கம் செய்தால் விமலா அப்புறம் என்ன வக்கீலும் வக்கீல் மனைவியின் பேச்சில் மயங்கி ஊரோடு தங்கிவிட்டார் கதை முடிவடைந்தது இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி